ஏ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விவோ T2 Pro-வோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணேன் விவோ T2 Pro. ஓகே, இந்த ஃபோனை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபோனில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, டிஸ்பிளே, இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி எஃபிஷியன்ஸியாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டர் 25K-ல இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு சூப்பரான செக்மெண்ட்டில் இந்த செக்மெண்ட்டில் இது நல்ல யூஸ்ஃபுல்லான வித் ஆரோ லைட் எல்இடி, ஆரோ எல்இடி லைட் பேக்கில் வந்து ப்ரொடெக்ஷனோட ஒரு சூப்பராக ஒர்க் ஆகிற ஃபோன். ஓகேங்களா, இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ்ன்ற எல்லாம் ஏகப்பட்ட டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சிலச்ச வீடியோக்களை போகலாம். ஓகேங்களா, என்னென்ன வீடியோ T2 Pro-னா இது வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனு. சரி வாங்க, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு கேஸ் இருக்குது உள்ளே, அதனால் ஒரு TWS கேஸ் அதை எடுத்து வச்சிங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கும், டாக்குமெண்டேஷன். அப்புறம் இதில் நல்லா Type-A to Type-C கேபிள், Type-A to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, ஒரு 67 watts சார்ஜரு. இந்த ஃபோனோட கலரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டிஷ் கலர் வித் ஒயிட் வித் கோல்டிஷ், ஒரு சூப்பரான கலர். ஓகேங்களா, கலரே வந்து ஒரு சூப்பராக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இந்த கலர் ஆரோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குதுன்னு தெரியும், IQ 6 7 Pro-வில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆமாம், IQ 6 7 Pro மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல சாண்டல் கலரில் தெரியும் உங்களுக்கு, வெயிலெலாம் இருந்துச்சுன்னா சன்லைட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றது இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான லைட் ஷேட் சன்லைட்டில் லைட் சாண்டல் உட் கலரில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், விவோ T2 Pro ஒரு சூப்பரான செக்மெண்ட். இதில் வந்து இந்த என்ன கலரில் வந்து பிளாக்கும் இருக்குது, இது ஒயிட் வித் இந்த கலரில் இருக்குது, நம்மளுக்கு இந்த கலர் எடுத்துருக்கோம், ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலராக இருக்குது. ஓகேங்களா, விவோ T2 Pro. ஓகேங்களா, இது வந்து நல்ல கலரு வித் டிஸ்பிளே வித் கொரோனா குரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் விட்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷனோடு இருக்குது, கிளாஸ் தான் பின்னாடி ஆனால் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. ஓகேங்களா, இந்த டிஸ்பிளே இதில் என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன இருக்குன்றதை நான் ஒன்றுனா சொல்கிறேன், எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்களா, இந்த கேமரா பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு ஆரோ லைட்டு, ஆரோ சாதா லைட்டு இல்லை, ஆரோ எல்இடி லைட்டு, எல்இடி ஃப்ளாஷோட ஏரியும் ஒரு சூப்பராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா டிஸ்பிளே ஆகிற எல்இடி லைட்டு தான். இதில் என்னென்ன போட்டு என்னென்ன இருக்குதுன்னு டிசைனை பாருங்கள், Type-C 2.0 போட்டு இருக்குது, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அப்புறமா ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்குது. ஓகேங்களா, பாட்டமில் அவ்வளோதான் இருக்கும், மேலே ஒரு மைக் இருக்குது. ஓகேங்களா, டிஸ்பிளேவை பற்றி என்ன நம்ம டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம், இதெல்லாம் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கன்னா 6.78 inch ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ்டு அமலான் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க வித் 120Hz ரிஃப்ரெஷிங் ரேட், HDR 10+ கண்டென்ட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1300 nits பிரைட்னஸோடு இருக்குது, பிரைட்னஸ் தான் முக்கியமாக, 1300 nits பிரைட்னஸ் இருக்குது வித் 1200 HDR. டிஎஸ்ஆர்னால் டச் சாம்பிளிங் ரேஷியோ, டச் சாம்பிளிங் ரேஷியோ தான் ஷார்ட் ஃபார்மில் டிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கர்வ்டு, ரொம்ப சூப்பராகவே கர்வ்டு இருக்குது. இப்போது விவோ V27 Pro-வில் பார்த்துருப்போம், IQ 6 7 Pro-வில் பார்த்துருப்போம், இதில் எல்லாத்துலையும் நம்ம கேம் சைடில் நம்ம டிஸ்பிளே பார்த்துருப்போமே அதே மாதிரி தான் இருக்கீங்க. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே, ஒரு நல்ல டிஸ்பிளே, கர்விங் பெசல்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப பெசல் கம்மியாக இருக்கும், மேலே டாப்பில் பாட்டமில் பெசல் ரொம்ப கம்மியாகவே இருக்கும், பஞ்சோலில் தான் உங்களுக்கு கேமரா, அதனால் ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே எஃபெக்ட் கொடுக்கும். 2160 அந்த ரெசல்யூஷனில் நீங்கள் சூப்பராகவே வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ப்ளேபேக் ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரு சூப்பராக இருக்குது, வீடியோஸ் நல்ல கண்டென்ட், நல்ல கலரிங் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது, கலரிங் பூஸ்ட் பண்ணி 360Hz TSR இருக்குது, 360Hz இது 1200 HDR டச் சாம்பிளிங் ரேஷியோ இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸில் Android 13 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, Android 13 ரன் ஆகிட்டு இருக்குது, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது அப்புறமா பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட்டில் வந்தோன்னா 2 MP பொக்கே கேமராவும் 64 MP மெயின் OIS கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
ஓஐஎஸ் கேமரா. இந்த ஃபோன் கேமராவோட பிக்சர்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் 16 megapixel கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து 4600 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சார்ஜ் பண்ண 66 watt சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, மீடியா டெக் டைமென்சிட்டி 7200 ஒரு நல்ல ஒரு 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. under 25K. இப்போ பிக் பில்லியன் டேஸ் வர ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. அதில் இந்த டூனோ கோல்டுன்னு பாருங்கள், இந்த இன்னும் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். 8GB பிளஸ் 128GB ரோம்ல வந்து உங்களுக்கு 24,000 இந்த ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் 256GB எடுத்தீங்கன்னா 25,000 ஒரு நல்ல under 25K சொன்ன மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நல்ல ஃபோன் எடுக்கிறீங்கன்னா விவோவில் T2 Pro வந்து ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃபோன் வந்து இந்த செக்மெண்ட்டில் நல்லாயிருக்கு. நம்ம ரெஸ்பான்ஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் விவோ V29 Pro. அந்த ஃபோன் நம்மக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு நம்ம அந்த ஃபோனை டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணி, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல நல்ல ஃபோன்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சஞ்சய் டெக் சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.